கட்டிலில் படுத்தபடி வாரப்பத்திரிகையில் மூழ்கியிருந்த திருமலைச்சாமி தலையை தூக்கி கடிகாரத்தை பார்த்தான். மணி 10:30. இன்னுமா வேலை முடியலை இவளுக்கு? மனைவியை மனசுக்குள் கரித்து கொட்டிவிட்டு மீண்டும் வாரப்பத்திரிகைக்குள் நுழைந்தான். தன் கணவன் தனக்காக படுக்கையறையில் காத்து கொண்டிருப்பான் என்பதற்காக அவசர அவசரமாய் பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு மறுநாள் காலை சமையலுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து வைத்துவிட்டு கையில் பால் டம்ளருடன் பெட்ரூமுக்குள் புகுந்தாள் சாந்தா. ஏன் சாந்தா இவ்வளவு நேரம்? எரிச்சலுடன் கேட்டான் திருமலைச்சாமி. பின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு தானே வரணும், சலிப்போடு சொன்னான். ஆமாம், பதிலுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. அது சரி, தம்பி வெங்கடேசு வந்துட்டானா? வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு. வழக்கம் போல் பாயையும் தலையணையையும் எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு போயாச்சு என்றாள் சாந்தா. ஆமாம், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நேற்று தரகர் வந்து பொண்ணை பற்றி சொன்னப்ப நீ சரியாகவே பிடி கொடுத்து பேசலையாமே. பாவம் அந்த தரகர் என்கிட்ட வந்து சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன் சாந்தா, ஏன் அப்படி நடந்துகிட்ட? சட்டென்று சீரியஸானான் திருமலைச்சாமி. உண்மையான காரணத்தை நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்க கூடாது, பீடிகை போட்டால் சாந்தா. அட சொல்லு சாந்தா, என்னை பொறுத்தவரை நீ சொல்றது என்றைக்குமே சரியாகத்தான் இருக்கும். கணவனின் அந்த சான்றுரையை கேட்டதும் குளிர்ந்து போன சாந்தா மெதுவாக அவனை நெருங்கி உரசியபடி கட்டிலில் அமர்ந்தாள். அந்த உரசலில் சூடாகி போனான் திருமலைச்சாமி. அதாவது, நாம் சீக்கிரமே உங்கள் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்னா வர்றவ அவனை உடனே கிளப்பிக்கிட்டு தனி குடுத்தனம் போயிடுவான். அது இயல்புதானே, இதில் என்ன தப்பு? சாதாரணமாய் சொன்னான் திருமலைச்சாமி. என்ன தப்பா? அவங்க அப்படி போயிட்டா அவனோட சம்பளம் மொத்தமும் அங்கே அவ கைக்கு போயிடுமல்ல. ஞாபகம் வச்சுக்குங்க, உங்கள் தம்பி வேலை பார்க்குறது ஐடி கம்பெனியில், அவன் வாங்கிறது உங்கள் சம்பளம் மாதிரி 3 மடங்கு. சாந்தா முகம் கொஞ்சம் கொஞ்சமாய் தந்திரமுகியாய் மாற ஆரம்பித்தது. அவள் தன் சம்பாத்தனையை குறைத்து கூறிவிட்டதால் மனம் நொந்து போன திருமலைச்சாமி அதுக்கென்னடி இப்போ எரிந்து விழுந்தான். இங்கு பாருங்க, நான் சொல்கிறதை கொஞ்சம் நல்லா கேட்டுக்குங்க. நமக்கு இருக்கிறது 2 பொட்ட பிள்ளைங்க. அதுக நாளைக்கு திடுத்திப்புன்னு வயசுக்கு வந்து கல்யாணத்துக்கு நின்னா நாம் எங்கே போகிறது காசுக்கு? நீங்கள் சம்பாதிக்கிறதை வச்சு அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணுறதுன்னா 2 கிளவி ஆனதுக்கு பின்னாடி தான் நடக்கும். திருமலைச்சாமி குறுக்கீடு இல்லாமல் அமைதியாய் கேட்டுக்கொண்டிருக்க சாந்தா தொடர்ந்தாள். அதான், இன்னும் 4-5 வருஷம் உங்கள் தம்பி கல்யாணத்தை தள்ளி போடுவோம். இப்போ அவன் தன்னோட சம்பளத்தை அப்படியே கொண்டாந்து என்கிட்ட தான் கொடுக்கறான். அதில் நான் சீட்டு போட்டிருக்கேன். 4 வருஷத்தில் பெரிய தொகை நம்ம கைக்கு வந்துடும். அதில் 3/4 எடுத்து நம்ம பொண்ணுங்க கல்யாணத்துக்குன்னு போட்டு வச்சுட்டு மீதி இருக்கிற 1/4 உங்கள் தம்பிக்கு சிம்பிளாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுடுவோம். தன் வஞ்சக எண்ணத்தை சொல்லி முடித்தால் சாந்தா. வேண்டாமடி, இப்போவே அவனுக்கு 32 ஆயிடுச்சு. இன்னும் 4-5 வருஷம்னா ஊரில் உலகத்தில் 4 என்ன பேசுவாங்க? அண்ணன்காரன் தம்பியை கண்டுக்காமல் விட்டுட்டான்னு என்னை இல்லை கேவலமாக பேசுவாங்க, தன் அச்சத்தை சொன்னான் திருமலைச்சாமி. ஐயோ, நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா? அதான், 5 வருஷம் கழித்து பண்ணிடலாம்னு சொல்கிறேன்ல. ஏய், அவனும் மனுஷந்தானே, அவனுக்கும் உணர்ச்சிகள் இருக்குமல்ல. எத்தனை நாளைக்குத்தான் ஒரு ஆம்பளை உணர்ச்சிகளை அடக்கிக்கிட்டு இருக்க முடியும்? கடவுளே என்று மேலே பார்த்து சொன்ன சாந்தா, இங்கே பாரு, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு சும்மா கிடங்க. உங்கள் தம்பி கல்யாணம் என் வேலை, அதை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லியபடி படுத்திருந்த கணவன் நெஞ்சில் மேல் தன் தலையை வைத்து கொண்டாள். அவளின் அந்த நெருக்கம் தந்த கிறுக்கத்தில் தன் தம்பியையும் அவன் எதிர்காலத்தையும் மறந்தே போனான் திருமலைச்சாமி. பொண்ணுங்க 2 தூங்கியாச்சா சாந்தா? அவள் காதருகே தன் வாயை கொண்டு சென்று கிசுகிசுப்பாய் கேட்டான். 2 காலில் படுத்து தூங்குதுக என்றாள் அவனை வரவேற்கும் குரலில். அண்ணி அண்ணி என்று அழைத்தவாறே வீட்டுக்குள் நுழைந்த வெங்கடேஷ் எதிரில் வந்த அண்ணியிடம் கவரை நீட்டினான். இந்தாங்க அண்ணி இந்த மாத சம்பளம். வாங்கி கொண்ட சாந்தா
தம்பி, வீட்டில் செலவு வர வர ரொம்ப அதிகமாயிட்டே போகுது தம்பி. உங்கள் ரெண்டு பேரோட சம்பளமும் முழுக்க முழுக்க செலவாயிடுது தம்பி. ஒரு அஞ்சோ பத்தோ சேமிக்கலாம்னு நினச்சா முடியவே மாட்டேங்குது தம்பி என்றாள் போலி வருத்தத்துடன். சேமிப்பை பற்றியெல்லாம் பிற்பாடு பேசிக்கலாம். நீங்கள் தாராளமாக இருப்பதை செலவு பண்ணுங்க அண்ணி, சாதாரணமாய் சொல்லிவிட்டு தன் அறைக்குள் புகுந்து கொண்டான் வெங்கடேஷ். ஒரு மாதத்திற்கு பின், ஆனாலும் இது ரொம்ப அநியாயம் சாந்தா. தம்பியே அந்த பொண்ணை பிடிக்குதுன்னு சொன்ன பிறகும் நீ ஏன் அந்த பொண்ணை வேண்டாம்னு சொல்கிற? லேசான கோபத்தோடு கேட்டான் திருமலைச்சாமி. எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலை, அவ்வளவுதான், சற்றும் தயங்காமல் சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர முற்பட்டவளின் தோளை பற்றி திருப்பினான் திருமலைச்சாமி. சாமி, இல்லை சாந்தா, இனிமேலும் நான் பொறுக்க மாட்டேன். இந்த கல்யாணத்தை நான் உடனே நடத்தப் போகிறேன், நடத்தி காட்டப் போகிறேன், சவால் விடுவது போல சொன்னான். இதுநாள் வரையில் தன் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காத கணவன் இன்று சவால் விடும் அளவிற்கு மாறிவிட்டதை கண்டு உள்ளுக்குள் அச்சமுற்ற சாந்தா தனது இறுதி அஸ்திரத்தை எடுத்து வீசினாள். அதிர்ந்து போனான் திருமலைச்சாமி. ஏண்டி இப்படியெல்லாம் பேசுற? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலைனா வேண்டாம், விட்டுடலாம், வேற பொண்ணை பார்த்துட்டா போச்சு. தன் கோபத்தை மொத்தமாய் தூக்கி எறிந்து விட்டு தடால் என்று சரண்டர் ஆனான். இங்கு பாருங்க, அன்னைக்கு சொன்னதைத்தான் இன்னைக்கும் சொல்கிறேன். உங்கள் தம்பி சம்பளம் மொத்தத்தையும் அப்படியே பேங்க்கில் போட்டுட்டு இருக்கேன். எதுக்கு? நம்ம பொண்ணுங்க கல்யாணத்துக்குத்தான். நல்ல தொகை சேர்ப்பதற்கும் எப்படியும் இன்னும் 3-4 வருஷமாகும், அதுக்கப்புறம் பார்க்கலாம், மிகவும் எளிதாய் சொன்னாள் சாந்தா. அடி பாவி, 3-4 வருஷங்கிறது ரொம்ப தூரம்டி. அவள் பதிலேதும் பேசாமல் கடுமையான முறைப்பை காட்ட தலையில் கையை வைத்து கொண்டு அமர்ந்தான் திருமலைச்சாமி. அவர்களுக்கிடையே நடைபெற்ற அந்த உரையாடலை எதையோ எடுப்பதற்காக அந்த அறைக்கு வந்த வெங்கடேஷ் கதவருகே வரும்போதே கேட்டுவிட உறைந்து போனான். கடவுளே, அண்ணியா இப்படி? என் அம்மாவிற்கு பிறகு இந்த அண்ணியைத்தானே அம்மாவாய் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ச, கேவலம் என் சம்பளம்தான் அவங்களோட குறியா? அவங்க என் மேல் பாசமும் பரிவும் பணத்துக்காகத்தானா? அப்போ இந்த உலகத்தில் எல்லோரும் சுயநலவாதிகள் தானோ? தன் உடலில் மொத்த சக்தியையும் வெளியேறியது போல் தளர்ந்து போனான். தான் அங்கே வந்த சுவடே தெரியாமல் திரும்பினான் கனத்த இதயத்தோடு. மறுநாள் அலுவலக வேலையில் மூழ்கியிருந்த போது அவ்வப்போது அண்ணியின் வார்த்தைகள் ஞாபகத்தில் வந்து வந்து போக நொந்து போன மனத்துடன் யாருடமும் இயல்பாக பேசாமல் இறுக்க முகத்தோடு இருந்தான் வெங்கடேஷ். மதிய உணவு இடைவேளையின் போது அனைவரும் எழுந்து சென்ற பின்னரும் தன் இறக்கையிலேயே அமர்ந்திருந்தான் வெங்கடேஷ். அண்ணி மட்டும்தான் அப்படியா? இல்லை, அண்ணனும் அதே போல்தானா? நெருடலான கேள்வி உள்ளுக்குள் குடையும் போது அவனது மொபைல் அதிர்ந்தது. எடுத்து பார்த்தான். ஒரு புது எண்ணிலிருந்து அழைப்பு. சலிப்புடன் ஹலோ என்றான். வெங்கடேஷ் சாரா? ஆமாம் சார். உங்கள் அண்ணனுக்கு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நெஞ்சு வலி வந்துடுச்சு, சிவா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க. நீங்கள் உடனே அங்கே போங்க சார். தான் யார் என்றே சொல்லாமல் தகவலை மட்டும் சொல்லிவிட்டு இணைப்பை கட் செய்தான் ஒரு புத்திசாலி. பதட்டத்துடன் எழுந்து மேனேஜரிடம் சொல்லிக்கொண்டு சிவா ஆஸ்பத்திரியை நோக்கி பறந்தான். அங்கே அவன் கண்டது தன் அண்ணனின் உயிரற்ற உடலைத்தான். ஐயோ அண்ணா, என்னை அனாதையாய் விட்டுட்டு போயிட்டியே, அம்மா அப்பா இல்லாத என்னை அந்த குறையும் தெரியாத மாதிரி வளர்த்தியே, இப்போ நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டியே, கதறினான். தன்னை வந்து கட்டி கொண்டு அழுத அண்ணனின் இரண்டு பெண் பிள்ளைகளையும் பார்த்து துக்கம் வெடிக்க அது ஆஸ்பத்திரி என்று கூட பாராமல் தரையில் உட்கார்ந்து பெண் பிள்ளைகள் போல் உரக்க குரலில் கத்தி அழுதான் வெங்கடேஷ். சிறிது நேரத்திலே சுதாரித்து கொண்டு எதிர்காலத்தை சந்திக்கும் மனத்திடத்தை ஏற்படுத்தி கொண்டு எழுந்தான். அண்ணனின் இறுதிச் சடங்குகளை எந்திரகதியில் செய்து முடித்தான். 6 மாதங்கள் கடந்து கூட அந்த பெரிய இழப்பின் அதிர்வுகள் அந்த குடும்பத்திலிருந்து இன்னும் போகாமலே இருந்தன. மொட்டை மாடியில் தன் நண்பனுடன் பேசி கொண்டிருந்த வெங்கடேஷ் அண்ணி காஃபி ட்ரேயுடன் வருவதை பார்த்ததும் பேச்சை நிறுத்தி கொண்டான். காப்பியை கொடுத்துவிட்டு அண்ணி தயங்கி தயங்கி நிற்க, என்ன அண்ணி,
என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா கேட்டான். தம்பி, நாளைக்கு சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் சீக்கிரமே வந்தீங்கன்னா தரகர் கூட போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம். சாந்தா சன்ன குரலில் சொல்ல, நாளைக்கெல்லாம் முடியாதுங்க அண்ணி, ஆஃபீஸில் ஆடிட்டிங் போயிட்டுருக்கு, நகர முடியாத சூழ்நிலை என்றான் வெங்கடேஷ். அவள் சங்கடமாய் தலையை தூக்கி அவனை பார்க்க, இன்னொரு நாளைக்கு போகலாம் அண்ணி, நானே சொல்கிறேன். அவன் கராராய் சொல்ல அமைதியாய் மொட்டை மாடி படிக்கட்டுகளில் இறங்கினாள் சாந்தா. ஆஃபீஸில் ஆடிட்டிங் நடக்குதுன்னு ஏண்டா வெங்கடேஷ் போய் சொன்ன நண்பன் கேட்க, அந்த பொண்ணு பார்க்குற நிகழ்ச்சியை அவாய்ட் பண்ணத்தான். அவங்க கடமையை செய்ய விடாமல் ஏண்டா அழிச்சாட்டியம் பண்ணுற, ஒழுங்க மரியாதையாக நாளைக்கு அவங்க கூட போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வா, நண்பன் செல்லமாய் அதட்டினான். மெலிதாய் சிரித்த வெங்கடேஷ், டேய், நான் என் மனசுக்குள்ளார தீர்மானமாக ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன், அதாவது வாழ்க்கையில் கல்யாணமே பண்ணிக்க போகிறதில்லைங்கிற முடிவு என்றான். படிக்கட்டுகளில் இறங்கி கொண்டிருந்த சாந்தாவின் காதுகளில் அது விழ நின்று கூர்ந்து கவனித்தாள். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா என் அண்ணனோட ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கும் யாருடா ஆதரவு? அதுகளுக்கு என்னை விட்டா யார் இருக்காங்க? நாளைக்கு அதுக பெருசாகி வயசுக்கு வந்து கல்யாணத்துக்கும் நின்னா முன்னாடி நின்று செய்யறதுக்கு யாருடா இருக்காங்க? என்னோட அண்ணி பாவம்டா, படிக்காதவங்க, உலகம் புரியாதவங்க, அவங்களால வெளியே போய் காசு பணமெல்லாம் சம்பாதிக்க முடியாது. ஆக என்னோட வருமானம்தான் இனி இந்த குடும்பத்துக்கான ஒரே வருமானம். அண்ணி சொல்கிறாங்க என்பதற்காக நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வரப்போகிறவ என்னோட சம்பள மொத்தத்தையும் அவளே உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாள்னா அண்ணி எங்கே போவாங்க? உருக்கமாய் சொன்னான் வெங்கடேஷ். நெஞ்சை பிடித்து கொண்டாள் சாந்தா. சரிடா, அதுக்காக நீ ஏண்டா கல்யாணம் பண்ணிக்காம உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்கிற? நண்பன் கேட்டான். அண்ணன் பொண்ணுங்க ரெண்டையும் வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது தான் இனிமே என்னோட வாழ்க்கையின் குறிக்கோளே, ஆணித்தரமாய் சொன்னான் வெங்கடேஷ். டே, இதெல்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்கும்டா, ஆனால் நடைமுறைக்கு சாத்தியப்படாதுடா கண்ணா. தவிர்க்க முடியாமல் சில இழப்புகள், வெளிப்படுத்த முடியாமல் சில உண்மைகள், நம்ப முடியாமல் சில துன்பங்கள், அனுபவிக்க முடியாமல் சில சந்தோஷங்கள், இத்தனையும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. அதனால் அப்படி வாழ முடியும்னு யோசிக்கிறதை விட அப்படித்தான் வாழ்ந்தாகணும்னு முடிவெடுத்துட்டா சாத்தியப்படாததெல்லாம் சாத்தியப்பட்டுவிடும். அத்தனையையும் கேட்டுக்கொண்டிருந்த சாந்தா பொங்கி வந்த அழுகையை அடக்கி கொண்டு வேகமாய் படியிறங்கி பூஜை அறைக்குள் சென்று சாமி படங்களுக்கு முன் அழுகையை வெடித்தாள். அவள் கண்களுக்கு அங்கிருந்த சாமி படங்கள் அனைத்திலும் வெங்கடேசனின் முகமே தெரிந்தது.